இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸுடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து பயங்கர என்டர்டைனிங்கா போகுது, அதுக்கு வந்து நான் கேரண்டி. பிகாஸ் வந்திருக்க கெஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு கெஸ்ட். எஸ் எஸ், கண்டிப்பா அழகான ஒரு கெஸ்ட் சொல்லணும். அதாவது எல்லா இல்லத்திலையும் இந்த மாதிரி ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மருமகள் கண்டிப்பா இருக்கணும். நம் சன் தொலைக்காட்சியில் இந்த பாண்டவர் இல்லத்தில் இருக்க மருமகள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப பண்பான, அறிவான, தெளிவான, அழகான. போதும், என்னை பத்தி இவ்வளவு புகழ்ந்தா எனக்கு பிடிக்காது. உங்களை புகழ்லம்மா, உங்களுக்கெல்லாம் மூத்த உங்களுடைய அக்காவன்னு சொல்லலாம். எஸ், அவங்க தான் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கிருத்திகா அப்புறம் பாண்டவர் இல்லம். வணக்கம். 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 தேங்க்யூ. ஸோ எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பேப். அண்ட் இந்த ஒயிட் ஏஞ்சல் மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ல வந்திருக்கீங்களே, ட்ரெஸ்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எஸ், இது என்னோட பர்த்டே ட்ரெஸ். இப்பதான் என்னோட பர்த்டே போச்சு, ஸோ அதனால உங்களுக்கு வந்து பிலேட்டட் பர்த்டே விஷஸ் எங்களுடைய வணக்கம் தம்பா சார்பாக பெரிய விஷஸ் தெரிவிச்சிருக்கோம். எஸ், அண்ட் உங்களோட பர்த்டே போட்டோ ஷூட் வந்து சமீபத்துல ரொம்ப பரபரப்பா வந்து பேசப்பட்டது. தட் ரெட் கலர், ஐயா, தி கிரீன் கலர் ஆல்சோ, ஒரு ரெண்டு மூணு பர்த்டே லுக்ஸ் வந்து செம்மையா இருந்தது. ஸோ போட்டோ ஷூட் பத்தி சொல்லுங்க. தேங்க்யூ. என்னன்னா, ஃபோட்டோஷூட் அடிக்கடி பண்ணும் போது எல்லாம் ப்ரைடாகவே பண்ணிட்டு இருந்தோம், புடவை கட்டிட்டு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை அது. அவ்வளோ ஷார்ட்டாலாம் நான் ட்ரெஸ் போட்டதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை தான், எல்லாருமே நல்லா இருக்கணும், ஒரு பேட் கமெண்ட்ஸ் பெருசாக வரல, அதனால ஹாப்பி. சூப்பர். அண்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்டா வந்து நம்மள எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே டிராவல் பண்ணிட்டே வரணும். நிறைய விதமான கெட்டப்ஸும் வந்து நான் நம்ம ட்ரை பண்ணோம், நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட் ட்ரெஸ்ல இருந்து லாங் ட்ரெஸ்ல இருந்து. ஸோ நம்ம லுக்ஸை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்றது. ஸோ அது எவ்வளவு முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்க நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ், எனக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு வந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாலாம் சுத்தமாக கிடையாது. மேபி அப்போ இருந்திருந்தா நான் இன்னும் கூட வேற லெவலில் இருந்திருக்க முடியும். ஸோ இப்போ தான் ஒரு 5-6 இயர்ஸாக தான் அந்த சோஷியல் மீடியாங்கிறது, அந்த இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே எல்லா இதுவுமே மீடியாவுமே சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீ சொன்ன மாதிரி அப்கிரேடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் நானும் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோடு போட்டி போட்டு ஓரளவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 2023 எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இந்த இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஆரம்பம் தான் இந்த ஃபோட்டோஷூட். ஆரம்பமே இப்படி இருக்கே, எண்டிங்கு வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சிறப்பான வருஷமா அமையும் அப்படிங்கறத சொல்லிக்கிறோம். அண்ட் சில பேர் பார்த்தா மட்டும்தான் நாங்க இந்த கேள்வி கேட்போம். அதாவது வந்து உங்களை பார்க்கும்போது கரெக்டா ஏஜ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றீங்க, அண்ட் ஃபிட்னஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க், அதாவது ஒரு டைம் மெயின்டைன் பண்ணலாம், பட் நீங்க கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்களே, அது எப்படி? அது என்னன்னா, ஒரு தடவை அடிபட்டாதான் வந்து நல்லா புத்தி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நான். ஸோ ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் சப்பியாக நல்லா தான் இருந்தேன். ஸோ அது தப்பாக தெரியல. ஆஃப்டர் மேரேஜ் டெலிவரிக்கு அப்புறம் நல்லா புஸ்ஸுன்னு குண்டாயிட்டேன். நான் நடிக்கிறத பற்றி யோசிக்கல, ஒரு 3 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. அகெயின் நான் வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ, ஒரு 3 இயர்ஸ் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணப்போ மறக்குத வீணு சன் டிவியில் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்தது. அதில் நடித்தப்போ அக்கா கேரக்டர் தான் பண்ணேன். பட் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்து வந்தது. யானை மாதிரி நீ இருக்க, இவ்வளோ குண்டா இருக்கு, நீ கண்ணாடியெலாம் பார்க்க மாட்டியா, ஏன் இப்படி நடிக்க வந்த, அப்படி இப்படி நிறைய பேட் கமெண்ட்ஸ். ஸோ நடிக்கும் போது எனக்கு தெரியல, எல்லாரும் சொன்னப்போ தான் வந்து தோணுச்சு, ஓகே ஆர்டிஸ்ட்னா எப்படி வேணால் இருக்கலாம்னு கிடையாது, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து நம்ம மோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அந்த சீரியலில் வந்து எனக்கு நிறைய ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ்லாம் வந்து. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணேன், ஓகே நம்ம வந்து கரெக்டாக நம்ம, ஏன்னா இப்போ நான் வீட்டில் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா நான் எப்படி வேணால் இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னோட ப்ரொஃபஷன் இது தான் அப்படின்னு நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ நான் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண தான் இந்த டயட்டிங், எக்ஸசைஸ் எல்லாமே. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம், இப்போ நிறைய பேர் ஹேட்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, ஸோ அவங்கள பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. பட் என்னை பிடிச்சவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த டைமில் இப்படி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம்னு எனக்கு எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நான் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி. சூப்பர். அண்ட் அதுக்கு ஒரு பெருசாக வந்து சுற்றி போட்டுடலாம், நிறைய கண்டிஸ்டிலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் கம்மிங் டு பாண்டவர் இல்லம், ஸோ ஒரு பெரிய ஜேர்னி, 3 இயர்ஸ் மீறி நம்ம பாண்டவர் இல்லம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் அதில் வந்து ரேவதி அப்படின்ற கேரக்டர் எடுத்துக்கிட்டோன்னா, ஒருத்தவங்க நெகட்டிவாக இருந்தால் மோஸ்ட்டாக அவங்க நெகட்டிவாகவே இருப்பாங்க, இல்லை பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாகவே இருப்பாங்க. நெகட்டிவ்லையும் ஜெயிச்சு பாசிட்டிவ்லையும் ஜெயிச்சு அப்ரிசியேஷன் வாங்குறன்றது வந்து பெரிய விஷயம். ஸோ இந்த ஸ்விட்ச் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு சீரியலில் நீங்கள் ரெண்டுமே பண்ணியிருக்கீங்க இல்லையா? எஸ், அது வந்து உண்மையாகவே பெரிய விஷயம் தான். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நெகட்டிவ்னு வரும்போது கடைசி வரைக்கும் நெகட்டிவாக வந்து சீரியல் முடியும் போது அவங்க திருந்தி பாசிட்டிவாக வாங்க. பட் அந்த மாதிரி தான் இதுவும் வந்து ஆரம்பத்தில் எனக்கு நெகட்டிவாக தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து பாசிட்டிவாக மாற்றும் போது நம்ம எல்லாருமே ரொம்ப யோசிச்சோம், ஏன்னா இங்கே இதை வந்து எப்படி ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்க,
இவன் வந்து திருந்தினால ஒன் சீரியல் முடிஞ்சாதான் அது வந்து அது பர்ஃபெக்டாக ஓகே அப்படின்னு இருக்கும். பட் எங்களுக்கு வந்து தொடரும் போதே வந்து எப்படி அதை ஏற்றுப்பாங்களான்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். பட் அதுக்கேற்ற மாதிரி கதை களமும் சரி சீன்ஸும் சரி எல்லாமே ரொம்ப பக்காவாக அமைஞ்சது. எல்லாருமே வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்க, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு ஏற்றுக்கிட்டாங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் அடிப்பனா, பாசிட்டிவ்ல இருந்து திரும்ப ஒரு நெகட்டிவ். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப பயந்தோம் ஆக்சுவலி. பட் எனக்கு என்ன அதில் ஒரு நல்ல விஷயம்னா என்னால் வந்து ரெண்டு முகத்தையும் காமிக்க முடிஞ்சுது. ஸோ நெகட்டிவ்னு வரும்போது நிறைய அதில் ஷூட்டிங் நடக்கும்போதுலாம் நெகட்டிவ்னு வந்தால் ஒரு ஜாலியான விஷயம் என்னென்னா எல்லாம் சீரியஸாக நடிச்சிட்டு இருப்பாங்க, மேலேருந்து எட்டி பார்த்து ஓகே அவ்வளோதான் சீன் முடிஞ்சிடும், இல்லைன்னா ஒட்டு கேட்கறது இந்த மாதிரி. என்னதான் மற்றவங்க நல்லா நடித்தாலும் கடைசியாக வந்து லாஸ்ட் அந்த இதில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயமும் பார்த்துட்டேன். அகெயின் பாசிட்டிவ்னு வரும்போது ஆஸ் யூஷுவல் எல்லாரும் கும்பலாக சேர்ந்து கூடி உட்காந்து அழணும். ஸோ அழுது நம்மளை வந்து நான் மாறிட்டேன் ஆனாலும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு வேரியேஷன் காட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சன் டிவியில் வந்து நான் ஆரம்பத்தில் மெட்டியோலியிலேருந்து அகெயின் இப்போ நான் கரண்ட் ப்ராஜெக்ட் பாண்டவர் இல்லம் வரைக்கும் என்னோட நிறைய சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி சேனலில் சன் டிவியில் தான். ஸோ அதுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வந்து என் ஃபேமிலி எல்லாருமே நான் வந்து என் ப்ரொஃபஷனை தாண்டி போயிட்டுருக்கேன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம். ஸோ பாண்டவர் இல்லத்தில் இப்படி ஒரு கேரக்டரை நான் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஸோ சன் டிவி எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. என்னோட டைரக்டர் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே இதில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரி, உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் தி செட் யாரு? கோஸ் ஆர்த்தியே தவிர. ஆர்த்தியே தவிரனா அனு. அனு எதுனால? எங்க நாங்க எப்பவுமே ஒத்துமையா இருப்போம். எதுவா இருந்தாலும் பேசும்போது நாங்க ஷேர் பண்ணிக்குவோம், உண்மையா ஷேர் பண்ணிக்குவோம். விஷயம் அதான். ஸோ நம்ம எல்லார்கிட்டயும் தான் பேசுவோம், பட் ட்ரூவா ஒரு விஷயம் பேசுறோம், அந்த சீக்ரெட்டா இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் அது எங்க மூணு பேருக்குள்ள இருக்கும். அது லைட்டா வெளியில போனா கூட அது வெளியில போயிருமா? ஸோ அந்த காசிப் கேர்ள்ஸ் அப்படின்னு கூட, அதாவது கயல் மல்லிகா ரேவதி எப்படியோ சீரியல்ல, அதே மாதிரி நிஜத்துல வந்து ஆர்த்தி கிருத்திகா அனு, இதுதான் வந்து காம்பினேஷன். அப்ப நீங்க வந்து அனு பத்தி சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ஆர்த்தின்னு வந்தீங்கல்ல, இப்ப ஆர்த்தி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான விஷயத்த அப்படி திரும்பிக்கங்க. ஓகே, நான் அப்படி பாக்கல. ஆர்த்திக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா நல்லா அவளை க்ரூம் பண்ணிக்கிட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவளை வந்து ஷூட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவளை பார்க்குறேன். ஸோ பார்த்தப்ப அப்போ இருந்த ஆர்த்தி சுபாஷ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து ஏகப்பட்ட வளர்ச்சின்னு நான் சொல்லலாம். நாட் ஒன்லி அவளை க்ரூம் பண்ணிக்கிறதுல மட்டும் இல்லை, அவள் இருக்கிற கெரியரில் கூட அவள் பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆசை ஆங்கரிங்கில் இருக்குன்னு நான் பார்த்த வரைக்கும் அவள் பாண்டவர் இல்லம்ல வந்து சொன்னது எனக்கு நடிப்பை விட ஆங்கரிங் அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும்னு பேசிக்கிட்டே இருப்பாள். ஸோ நம்மளோட எண்ணம் தான் செயலாகும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி தான் அவளோட எண்ணம் தான் நான் வரணும் வரணும் வரணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாள். அதுக்கப்புறம் ஒரு ஷோ, ஒன்று தீபாவளி ஷோவோ நட்சத்திரம் சம்திங் ஏதோ ஒரு ஷோ அவளை கிளிக் பண்ணி ஓரளவுக்கு அவளுக்குன்னு இப்போ ஒரு ஆடியன்ஸை வந்து அவள் கிரியேட் பண்ணிக்கிட்டு. ஓகே, மருவங்களை பற்றி பேசுமா, அந்த பாண்டவர்ஸ் அவங்கள பற்றி சொல்லுங்க, அவங்க கூட எப்படி? பாண்டவர்கள் அஞ்சு பேருமே வந்து வித்தியாசமானவங்க. ஸோ எனக்கு எப்படி ஆர்த்தி அனு பிடிக்குமோ அந்த மாதிரி குஹன் சண்முகம். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல நண்பன். முதல்ல தம்பின்னு சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரும் டீமில் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நான் நண்பன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு எப்படி ஆர்த்தி அனு எனக்கு வந்து பெஸ்டி அப்படின்னு சொல்கிறனோ அந்த மாதிரி வந்து நமக்கு ஏதாவதுன்னா நாட் ஒன்லி செட்டில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன ஏதுன்னு கூப்பிட்டு வந்து பேசுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆள். ஸோ உனக்கு கண்டிப்பாக தெரியும்ல. ஸோ அதனால அந்த பாண்டவர்களில் குஹன் வந்து புல்லட் பாண்டி. நேசன், நேசு வந்து ஆக்சுவலி இன்னைக்கு அவர் மிஸ்ஸிங். நேசு வந்து ஜாலியான டைப், ரொம்ப ஜாலியா இருப்பாரு, அதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. அவரு உண்டு, அவர் வேலை உண்டு, அவ்வளவுதான். என்னதான் கணவரா இருந்தாலும் வந்து என் கணவரோட தான் அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து அப்சரண்ணா. அப்சர்ஜி வந்து அவரை பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலைகள் சீரியலில் வந்து அவருக்கு நான் பயங்கர ஃபேன். ஸோ அப்போ நான் நடிக்க ஆரம்பிக்கல, அந்த டைம்லேருந்தே அவரை ரொம்ப பிடிக்குங்கிறதால இந்த சீரியலில் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் நான் வந்து ஜோடியாக நடிக்கிறதா இருந்தது. ஸோ நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருந்தேன். அவருக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அதை விட எக்ஸைட்டடாக இருந்தாரா? ஆமாம், அதுக்கப்புறம் சொன்னும் போது தான் தெரிஞ்சுது. ஸோ பட் ஆனால் வந்து அவர் கூட பேரா பண்ண முடியல, நேசு கூட தான் பேரா பண்ண முடிஞ்சது. கதையை வந்து கொஞ்சம் ஸ்டோரி எல்லாம் அதே மாதிரி தான் இருந்தது, பட் ஆர்டிஸ்ட் வந்து சூஸ் பண்ணும்போது மாத்திட்டாங்க. ஸோ அந்த வகையில் அவர் கூட வந்து ஜோடியாக நடிக்க முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் கூட நடிக்கிற சந்தோஷம் இருக்கு. ஸோ சூப்பரான ஆர்டிஸ்ட் அவர், ரொம்ப ரொம்ப நல்லா நடிப்பாரு. அண்ட் தி லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நம்ம சுரேந்தர் ப்ரோ.
அழகு சுந்தரம் அதேதான், அழகு சுந்தரமாவே இருப்பாரு எப்பவுமே. அதான் சொல்லுவோம் இன்னொசென்டா. அவர் வந்து இங்கிலீஷ் பேச என்ன, எங்க நேர்ல பார்க்கும் போது பெருசா இங்கிலீஷ் பேச மாட்டாரு, ஆனா அதுல வந்து எப்படி இன்னொசென்டா இருப்பாரோ அதே மாதிரிதான் இன்னொசென்டா எங்க கிட்ட இருப்பாரு. ஆனா உண்மையாவே அவர் இன்னொசென்டான்னு எங்களுக்கு தெரியாது.